ஜென்ரா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மீண்டும் அதானி குழும முறைகேடுகள் பேசுபொருளாயிருக்கிறது. ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இதனுடைய பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கு தி கார்டியன் அண்ட் ஃபினான்ஷியல் டைம்ஸ் இரண்டு நாளிதழ்களில் ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து அந்த பேசுபொருள் வந்ததுனால அது மீண்டும் உலக அளவில் பேசுபொருள் ஆகியிருக்கிறது. அந்த இரண்டுமே வந்து ரெப்யூட்டடான ஊடகங்கள், அதனால் அதில் வந்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் உண்டாகி இருக்கிறது, அதனால் அதை போக்க வேண்டியது அரசின் கடமை, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் கடமை. அவர் இது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறார்? ஒரு முறையான முழுமையான விசாரணைக்கு அவர் ஏற்பாடு செய்யணும். கோரிக்கையாக ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியினுடைய விசாரணை வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. மொரிஷியஸ்லேருந்து 1000 கோடி பணம் வந்து முதலீடாக வந்திருக்கிறது, அது ஒபெக் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க, ஒபெக் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது தெளிவற்ற, அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாத நிதி வந்து இன்வெஸ்ட் ஆகி வந்திருக்குது. அதில் அது யாருடைய பணம், நிறுவனத்தினுடைய பணமா இல்லை வேறு யாருடைய பணமா, அதை ஆய்வு செய்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து அவர் வந்து இப்போது அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் ஓசிசிஆர்பியிலேருந்து அது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதன் விளைவாக அது பேசுபொருளாகி இருக்குது. ராகுல் காந்தி ஏற்கனவே அந்த விஷயத்தில் நாடாளுமன்றத்திலையும் வெளியிலையும் தீவிரமாக அதானி குழுமத்தின் முறைகேடுகள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி விசாரித்து தகவல் தர வேண்டும்ங்கிற கோரிக்கையை வலியுறுத்திட்டு வந்தார். அதன் தொடர்ச்சியாக இப்போது மீண்டும் அவர் பேசியிருக்கிறார். அதனால் அது முக்கியமானது. அதுவும் G20 நடக்க இருக்கின்ற தலைவர்கள் கூட்டம் நடக்க இருக்கின்ற ஒரு சூழலில், செப்டம்பர் 9-10 நடக்க இருக்கின்ற சூழலில் இந்த மாதிரி அறிக்கைகள் வர்றது இந்தியாவினுடைய பெயருக்கு, நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்குகிறது. அதனால் அரசு வந்து இதை தெளிவாக கிளியர் இதை இப்படி பார்க்கலாம்ல ஜென்ரா, G20 மாநாடு நடக்க இருக்கிறது, இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவே உள்நோக்கத்தோடு இப்படி இந்த அறிக்கைகள்லாம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு அதானி குழுமம் சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? அதானி குழுமம் அந்த மாதிரி சொல்லுது, இது முழுக்க உண்மையற்றது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்போதே அவங்களுடைய அறிக்கை, அவங்களுடைய பதில் இதாகத்தான் இருந்தது. அதற்கப்புறமும் செபி தொடர்பான விசாரணைகள் முடிஞ்சிடுச்சு. பழைய விசாரணைக்கு உட்பட்ட விஷயங்களை தான் இப்போ இவங்க மீண்டும் புதிதாக நடந்தது போல சொல்கிறாங்கன்னுலாம் அதானி குழுமத்தில் சொல்கிறாங்க. ரைட்டு, அவங்க பதில் இருக்குது. அப்படி என்றால் அதை நேரடியாக அரசும் வந்து, அரசோ செபியோ கிளியராக இதே மாதிரி சொல்லிட வேண்டியது தானே? அது அங்கேருந்து மௌனமாக அவர்கள் மௌனமாக இருப்பதும், அது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் இல்லாமல், அரசு தரப்பிலிருந்து பதில் வராமல் இருப்பதும் கவலை அளிக்கிறது. அது இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடும் என்ற அச்சமும் வருகிறது. நம்பகத்தன்மையாக இப்ப ராகுல் காந்தி சொல்றார், சர்வதேச 3 முக்கியமான ஊடகங்கள் இது பற்றி பேசுறாங்க அப்படின்னு, கார்டியனா இருக்கலாம், பினான்சியல் டைமா இருக்கலாம், அல்லது நீங்க சொல்ற ஓசிசிஆர்பியா இருக்கலாம், இதனுடைய நம்பகத்தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க அதானி குழுமம் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் சதி செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது தானே நம்ம ஒரு பண்பாடு. அப்படி இருக்கும்போது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பற்றிய வரலாறுக்கு போகிறது வந்து ஷூட்டிங் த மெசஞ்சர் மாதிரி. அது வழக்கமாக அரசு அரசு அந்த மாதிரி வேலைகளை செய்யுது. யாராவது குற்றம் சாட்டினால் குற்றம் சாட்டியவரை காலி பண்ணுற வேலையை, அவங்களை நிர்மூலமாக்குற வேலையை, அவர்களை இழிவுபடுத்துகிற வேலையை அரசும் அரசை ஆதரிக்கிறவர்களும் செய்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்குதுங்கிற அறிய விரும்புகின்ற இந்திய மக்கள் சார்பாக பேசக்கூடியவர்கள், இந்திய மக்கள் என்ன விரும்புவாங்க? ஒரு சார்ஜ் வந்திருக்குது, அது இக்னோர் பண்ணக்கூடியதாக இருந்தால் இக்னோர் பண்ணல. இந்த விஷயத்தில் அதானி குழுமம் மறுப்பு தெரிவிக்குது. குற்றச்சாட்டை சர்வதேச ஊடகங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா இதில் கட்டாயம் பிரதமர் வாய் திறந்தே ஆகணுமா? அவர் தான் பேசி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அவர் பெயர் தான் இதில் வந்து நேரடியாக சம்பந்தப்படுகிறது. அவர் தான் வெளிநாடுகளுக்கு போகும் பல இடங்களுக்கு அதானி குழுமத்தை சேர்ந்த, அதானி குழுமத்தின் தலைவரை பெரும்பாலும் அவருடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு அழைத்து செல்கிறார். ஒவ்வொரு முறை அவர் ஒரு வெளிநாட்டு பயணம் முடிந்த பிறகும் அதானி தொடர்பாக ஒரு கோரிக்கை அங்கு வலியுறுத்தப்பட்டதாக ஒரு செய்தியும் கை கால் முளைத்து உலகம் முழுக்க செய்தியும் வரும், மறுப்பும் வரும். செய்தியும் வரும், மறுப்பும் வரும். இதுல குறிப்பா இப்போ
நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட கூட்ட இருக்கிறாங்க. அதில் பிரதமர் பதிலளிக்க வாய்ப்பு இருக்கா? இதற்கு முன்னால ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து அதை பற்றி பேசணும்னு சொன்ன போதே பேசலையே. அவங்க அதானி குழுமம் பற்றி வரக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் பிரதமர் இதுவரைக்கும் பதில் சொன்னதாக நான் பார்க்கல. நாடாளுமன்றத்திலேயே கூட பிரதமர் மோடியை காங்கிரஸ் கட்சியை அல்லது எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சித்து பேசும்போது அமைதியாக இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் கூட அதானி குழுமத்தை பற்றி எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாராவது பேசினாங்கன்னா அப்போ ரொம்ப கோபமாக ரியாக்ட் பண்றாங்கிறதான் நாடாளுமன்றத்திலேயே கூட பார்க்க முடியும். சிறப்பு கூட்டத்தொடரில் அவங்க வேறொரு நோக்கத்திற்காக கூட கூட்டலாம், ஆனால் மீண்டும் இந்தியா கூட்டணியினர் இதே பிரச்சனையை தான் எழுப்ப வாய்ப்பு இருக்குமா? இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது, அந்த பல பிரச்சனைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கக்கூடும். நம்ம தொடர்ந்து பேசலாம்.